Wear your masks. Take your vaccines. Stay home. Stay safe. எல்லாரும் வீலாக்லாம் ரொம்ப என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஊரை சுத்தி காட்டுறேன் அப்படி அப்படின்னு சில பேர் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, சில பேர் கொஞ்சம் கோவமாவும் வந்து மேட்சை தோத்துட்டு எங்க ஊர் சுத்த போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்காக என்ன பண்றது, மேட்ச் தோக்குறதுங்கிறது ஸ்போர்ட்ட சம்பந்தப்பட்ட விஷயம். ஸ்போர்ட்ல தோல்வி அப்புறம் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு காமனான ரொம்ப சாதாரணமான விஷயம். இன்ஃபேக்ட் வந்து சின்ன வயசுலயே ஸ்போர்ட்ல தோக்குறது எப்படி, அந்த தோல்வியில இருந்து எப்படி மேல வரணும் அப்படின்னு கத்துக்கிறது தான் ஸ்போர்ட்டோட பியூட்டி. ஸ்போர்ட்டுக்கும் சினிமாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சினிமாக்கு தான் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் தேவை, ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஹீரோ ஒரு வில்லன் தேவையில்லை. அதுல வெறுமனா கத்துக்கிறது எப்படி நல்லா விளாடுறோம், எப்படி இம்ப்ரூவ் பண்றோம். ஸ்போர்ட் இஸ் அ லேர்னிங் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஷோவை தொடங்குறேன். இது எதுக்குன்னா ஜென்ரலா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நாங்க வந்து டபிள்யூடிசி ஃபைனல் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வருத்தப்படுறதை ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதே சமயம் வந்து வருத்தப்பட்டு சில பேர் சில எமோஷன்ஸை ரிலீஸ் பண்றதையும் அக்செப்டபிள். பட் அட் த சேம் டைம் பிளேயர்ஸும் மனுஷங்க தான், அவங்களும் நல்லா எஃபர்ட் தான் போடுறாங்க விளாடுறாங்கிறது நம்ம டெஃபினட்டா ரெக்கக்னைஸ் பண்ணோம். கருத்தூசி போட்ட மாதிரி இருந்தா மன்னிச்சுக்கோங்க, கரெக்டா சொன்னதா நினைச்சா எடுத்துக்கங்க. ஓகே, இன்னியோட ஷோ வந்து நேற்று இன்று நாளை வித் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். நேற்று என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்க போறோம். இந்த ரிலவென்ட் கான்டெக்ட் பழசு இல்லாம ரெலவென்ட் கான்டெக்ட் பண்ண போறோம். பிரசனா வெல்கம் பேக் ஆன் த ஷோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ஒரு 10 வயசு யங் ஆன மாதிரி இருக்கீங்க, தில்லு முள்ளு ரஜினி மாதிரி இருக்கீங்க. இல்ல இப்ப சேலஞ்ச் அந்த மாதிரி தானே, இப்போ எப்படியும் வந்துட்டு இன்னும் ஒரு 3 மாசத்துல 6 பேக் வரணும், அது ஒண்ணுதான் லைஃப்ல நான் ஆசைப்பட்டது இல்ல. சரி, அடுத்த ஒரு அசைன்மெண்ட் போறதுக்கு முன்னாடி அதையும் கொண்டு வந்துடலாமே அப்படின்றதுனால கொஞ்சம் நைட்டா வெயிட் இழைச்சதுனால எனக்கு அடுத்த ஒரு அசைன்மெண்ட், நம்ம நேற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரைசிங் புனே சூப்பர் சென்ஸ் ஒரு டிஷர்ட் போட்டிருக்கீங்க. இந்த எல்லாரும் வந்து இந்த ஃபேன்ஸ் எல்லாம் கூட டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து வலிமை அப்டேட்னு கேக்குறாங்க. ஒருத்த வந்து தலைவன் வந்துட்டான்டா அப்படின்லாம் கத்துனார் ஒருத்தர், ரொம்ப ஆடி போயிட்டேன். வலிமை அப்டேட் மாதிரி நீங்க தான் அப்டேட் கொடுக்குறீங்களா? ரெண்டு புது டீம் வருது ஐபிஎல்ங்கிறாங்க, சீசனை வேற கம்ப்ளீட் பண்ண போறாங்க யுஏஇல. ரெண்டு புது டீம் வருது, பூனே திரும்பி வருதா? அதுக்குதான் இப்படி நாசுக்கா காட்டுறீங்களா? நேற்று இன்று நாளை இந்த ப்ரோக்ராம் பேரு. நேற்று என்னன்னா கடைசி மெமரி புனே சூப்பர் ஜெயின்ஸ் 1 ரன்ல தோத்தது. இன்று எல்லாரும் எதிர்பார்க்கறது இந்த புனே சூப்பர் ஜெயின்ஸ் திரும்பி வரும், நாளை அந்த புனே சூப்பர் ஜெயின்ஸ் நல்லா பண்ணும், அதுதான் வாழ்க்கையிலே நம்பிக்கை தானே. என்ன கேட்டா நீ என்னையா பதில் சொல்ற? கேள்வி கேட்டா புரியாமையே பதில் சொல்ற அப்படிங்கிற மாதிரி புரியாமையே பதில் சொல்ற. ரேசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் வருதா வரலையா சொல்லிட்டேன்ல, இப்ப நாளைக்கு நல்லா பண்ணுன்னு சொல்ல அப்புறம் வருதா வரலையா? நீங்க ஒரு இன்டெலிஜென்ட்டா ஒருவேளை வந்துருச்சுன்னா நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அப்படின்னு ஒரு ட்வீட்டை போடுவீங்க, அதுக்கு வந்து ஒரு 1000 ரீட்வீட் 5000 லைக் வரும். ஒருவேளை வராம போயிடுச்சு அப்படின்னா நீங்க ட்விட்டர் பக்கமே வர மாட்டீங்களா? எப்படி கான்செப்ட்? இந்த படையப்பன் சொன்னது நடக்கலன்னா அந்த படையப்பனோட மூச்சு நின்னு போச்சுன்னு அர்த்தம். என்னதான் சொல்லணும், இந்த மாதிரி டயலாக் சொல்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துன்னு இருக்கேன் பாருங்க. சரி, இன்னியோட ஷோக்குள்ள போல பிரச்சனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நேத்து என்னெல்லாம் நடந்தது கிரிக்கெட் வேர்ல்டு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயம் நடந்தது. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து விமன்ஸ் டெஸ்ட் மேட்ச் நடந்தது, ஒரு 4-day மேட்ச். நிறைய பேருக்கு இந்தியா விமன்ஸ் அதாவது விமன்ஸ் டெஸ்ட் மேட்ச்னா 4 நாள் தான் நடக்கும்னே தெரியாது. அதுக்கப்புறம் டபிள்யூடிசி ஃபைனல் நடந்தது. நீ உங்களோட டீம் அதாவது நீங்க வந்து அதாவது என்ன சொல்றது, தமிழ் தொட்ட பெண் அப்படிங்கிற மாதிரி நீங்க தொட்டு வளர்ந்த ஒரு ஊர் சவுத் ஆப்பிரிக்கா, அவங்களும் வெஸ்ட் இண்டீஸும் ஒரு சீரீஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த T20 சீரீஸ் இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது, லாஸ்ட் T20க்கு வந்துட்டோம். என்ன நடந்திருக்கு நேத்து கிரிக்கெட் உலகத்துல, எப்படி என்ஜாய் பண்ணீங்க? உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதமா இருந்திருக்கும்ல, ஃபார் அ மேன் லைக் பிரசன்னா திஸ் மஸ்ட் ஹவ் பீன் அன் ஹனிமூன் டைம் டு வாட்ச் கிரிக்கெட். கிரிக்கெட் பார்க்காம என்னோட உயிரோட இருக்க முடியாது, நீங்க எதை வேணாலும் எங்கிட்ட வந்து எடுத்துடலாம். அதனால வந்துட்டு இப்ப கிரிக்கெட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த உமன்ஸ் டீம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அந்த உமன்ஸ் டீம்ல ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 4 நாள்ல அந்த கடைசி செஷன், அதாவது நீங்களும் அனுமவியாரையும் ஆடின மாதிரி அந்த ராணாவும் தானியா பாட்டியாவும் ஒரு 30 ஓவர்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க 240 for 8 ல இருந்து. அது வந்து கிரேட் கேரக்டர். இன்னொரு நிறைய பேர் வந்து உமன்ஸ் கிரிக்கெட் 4 நாள் போறோம் இதெல்லாம் சொல்லாதீங்க. உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு 5 நாள் ஆடணும். ஐ கேன் பி டூ ஆப்டிமிஸ்டிக். அவங்க ஒரு வேளை 5 நாள் ஆடி நீங்க சாரி டு இன்டரப்ட், நீங்க ஆனா பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் மேட்ச்ல நிறைய டைம் வாஷ் அவே ஆயிடுச்சு. வாஷ் அவுட் ஆகாம இருந்தா ரிசல்ட் வந்திருக்கலாம்ல அந்த டெஸ்ட் மேட்ச்ல. 4 டேஸ் பார்த்தீங்களா? இன்ஃபேக்ட் எல்லாரும் 4 டே டெஸ்ட் மேட்ச் கேக்குறாங்க, மென்ஸுக்கே 4 டே டெஸ்ட் மேட்ச் கேக்குறாங்களே. எதுக்குங்க இந்த ஃபார்மேட் இது பண்றீங்க? இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றேன், இப்ப 2000 ஏர்லி 2000ல பாத்தீங்களா ஒரு நாளைக்கு 220 தான் ஆவரேஜ் ஸ்கோர். இப்ப நீங்க வந்து 220 எந்த டீம் அடிக்குதுன்னு சொல்லுங்க. ஆப்கானிஸ்தான் சி டீம் ஆனீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு 280 அடிச்சு ஆல் அவுட் ஆயிடுவோம். அப்படிங்கும் போது இருக்கிற 5 நாளையே திருப்பி நீங்க 4 நாள் பண்ணீங்கன்னா எப்படி? இப்ப எல்லாரும் திட்டுவீங்க, என்ன சொன்னா தேசம் திட்டாதீங்க. என்னோட ஃபேவரட் பிளேயர் சத்தேஸ்வர் புஜாரா, அவர் வந்து 534 பால் அடி 17 அடிச்சா ஆஹான்னு பாக்குற ஆள். அதான் டெஸ்ட் கிரிக்கெட் அதை செஞ்சு மாத்தாதீங்க. நீங்களே கொண்டு வந்தனால நான் கேட்கறேன், நம்ம மத்த டீம்ஸ் தான் பாக்குற மாதிரி சத்தேஸ்வர் புஜாரா 540 பால் அடி 17 ரன் அடிச்சா ரொம்ப ஹாப்பியா இருப்ப சந்தோஷமா பாப்பேன்.
நிறைய பேருக்கு வந்து ஒருவேளை அதாவது இது இது வந்து என்னன்னா ஃபாஸ்ட் ஃபுட் உலகம், அதே மாதிரி ஃபாஸ்ட் கிரிக்கெட் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் டி டென் கிரிக்கெட் எல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு ஃபேன்ஸ் மத்தியில நீங்க அந்த 17 or 540 பால்ஸ் என்ன பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க? நீங்க அதை சொன்னீங்கன்னா ஒருவேளை மத்தவங்க பாக்குறவங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது என்ன பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க? நானும் பாத்து என்ஜாய் பண்ணுவேன் என்ஜாய் பண்ணுவேன்றீங்க, என்னதான் என்ஜாய் பண்ணுவீங்க சொல்லுங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்க்கும்போது அவுட் ஆயிடாதரா, பேட்டை மட்டும் எஜ்ஜி வாங்கிடாதரா, அவுட் ஆயிடாதரா, அப்படிதான் நான் மேட்ச் பார்ப்பேன். ஏன்னா நான் உள்ள இருந்து பாக்குறேன்ல. டெஸ்ட் கிரிக்கெட்ங்கிறது பாத்தீங்கன்னா கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன். டெஸ்ட் கிரிக்கெட்ல கரன்சி என்னன்னா ஆக்குபைங் த கிரீஸ். ஒரு சில நாள் என்ன ஆகும், நீங்க 102 பால் அடி 17 அடிப்பீங்க, ஒரு அன்பிளேபிள் பால் இல்ல ஒரு தப்பான டெசிஷன், நான் ஸ்டேக் ரன் இல்ல போலரோட கையில பட்டு டிஃப்ளெக்ட் ஆகி ரன் அவுட் இல்ல பாயிண்ட்ல ஒரு பிரில்லியன் கேட்ச் ஜோன்டி ரோட்ஸ் படி, அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இன்னொன்னு சொல்லிட பாருங்க, சத்தேஸ்வர் புஜாரா மாதிரி ஒரு பிளேயர் ஒரு சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா போகணும்னா யூ நீட் டு கெட் தட் 55 for 1, 60 for 1 ஆன் அ கன்சிஸ்டன்ட் பேசிஸ் ஓவர்சீஸ். அந்த த்ரெட் நியூ பால் த்ரெட் நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் முட்டி போட வச்சிருவார் ஆப்போனன்ட்ட. பால் கசா முசான் அங்கேயும் இங்கேயும் உங்களுக்கு சீசா மாதிரி ஆடிட்டு இருக்கும் போது டக்குனு ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் விழுந்ததுன்னா அவரோட கேம் பிளான அவர் மாத்தே மாட்டார், ஆடினே தான் இருப்பாரு. பால் அலைஞ்சு சீமாச்சு, லேட்டரல் மூவ்மெண்ட் இருந்தது, சைட்வேஸ் மூவ்மெண்ட், ஸ்பின்லயோ ஸ்விங்லயோ இருந்ததுன்னா பேட்டிங் ஆடுறது கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு ராக்கெட் சயின்ஸே. இட் இஸ் நாட் தட் ஈஸி. யாரு யாரு பேர் வேணா பால்ல எழுதி வந்துடும். எனிவே தட் இஸ் அ டிஃபரெண்ட் கான்செப்ட். நீங்க சத்தேஸ்வர் புஜாரா என்ஜாய் பண்ணீங்க, சரி ஓகே. ஜஸ்ட் அந்த விமன்ஸ் டெஸ்ட் கேமை பத்தி நீங்க சொன்னதுன்னா 5 days வேணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? சரி, நம்ம வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை பத்தி கொஞ்சம் பார்த்தலாம். அது எப்படி இருந்தது அந்த சீரீஸ், நான் ஃபுல்லா பார்க்க முடியல, எங்க மேட்சும் இருந்தது, ப்ரிப்பரேஷன் இருந்தது, எப்படி 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 போச்சு? கேசவ் மகாராஜ் ஒரு ஹேட்ரிக் எடுத்திருந்தாரு. சி, எனக்கு ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட், நான் வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் டீம் விட்டு ஒரு 6 months ஆச்சு. ஸோ இப்போ நான் விட்டாலும் எனக்கு இப்போ சவுத் ஆப்பிரிக்கா இந்தியானாலும் ஒரு 51-49 சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன், பொய் சொல்ல விரும்பல நான். அப்படிங்கும்போது பட் நீங்க இல்லாதனால அந்த டீமோட ஒரு வலிமை கம்மியான மாதிரி தோணல, இதுதான் வலிமை அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். சச்சா, அந்த மாதிரி சொல்லவே கூடாது. டு பி ஆனஸ்ட் வித் யூ, அந்த டிரான்சிஷன் பீரியட்ன்றது எல்லாருக்கும் இருக்கும், இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. இன்னொன்று என்னன்னா, அந்த எக்ஸ்கியூஸை கொடுக்கக்கூடாது ஒரு லெவலுக்கு மேலே. இன்டர்நேஷனல் டீம் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்னா ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் அந்த டிரான்சிஷன் எக்ஸ்கியூஸ் வந்து ரொம்ப நாள் இது பண்ணக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி த ரிசல்ட்ஸ் ஆர் நாட் கம்மிங். இப்போ இதை ஒரு பெருமையாக சொல்ல, அந்த 10 வருஷம் இருந்தபோது நம்பர் 3 நாங்கள் எந்த ஃபார்மேட்லையும் வெளியில் போனதே இல்லை, அதையும் சொல்லிடுறோம் உங்களுக்கு. எப்போ டெஸ்ட்லேயா இருக்கட்டும், ஓடியா இருக்கட்டும், டி ட்வெண்ட்டி கொஞ்சம் அங்கங்கே இருக்குமே ஒழிய, ஓடியிலையும் டெஸ்ட்லையும் எப்பவுமே டாப் 3 இருப்போம். ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிக்கலன்ற ஒரு வார்த்தை இருக்குமே ஒழிய. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக டேலண்ட்டு அங்கே இங்கே லாட் ஆஃப் கன்ஃபியூஷன், இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் வரல. நோ மேட்டர் வாட், வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு இந்தியாவோ ஒரு பாகிஸ்தானோ ஒரு ஆஸ்திரேலியாவோ இங்கிலாண்டோ இல்லை, பட் ஸ்டில் ஓவர்சீஸ் விக்டரி தட் ஒன் அ கன்வின்சிங் மேனர். இப்போ இன்னிங்ஸ் விக்டரி அண்ட் அ ஹியூஜ் மார்ஜின் ஆஃப் 150 runs, இட் ஆல்வேஸ் கெட் த கான்ஃபிடன்ஸ் இன். இப்போ 2-2 சீரீஸ் வந்து T20 சீரீஸ் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அங்கே போயிட்டு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு கடைசி மேட்ச் சீரீஸ் டிசைடர் ரெண்டு முடியாமல் இருக்குன்னா என்ன ஆனாலும் சரி, ஐ ஸ்டில் சே இட் இஸ் அ சக்சஸ்ஃபுல் டூர் ஃபார் சவுத் ஆப்ரிக்கா. குவிண்டன் டிகாக் கூட கலக்கிட்டு இருக்காரு. நீங்க சொன்னீங்க வெஸ்ட் இண்டீஸ், என்னதான் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னாலும் வெஸ்ட் இண்டீஸ்ல விளையாடி இருக்கேன். ஒன் ஆஃப் த வெரி டஃப் கண்ட்ரீஸ் டு டோர். ஏன் அப்படின்னா ஒரு ஐலாண்டும், அதாவது அவங்க ஐலாண்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் வெஸ்ட் இண்டீஸ்னு விளையாடுவாங்க, ஆனால் ஒரு ஐலாண்டுமே ஒரு தனி கண்ட்ரி. நீங்க அதுக்கு போகும்போது தனியாக பாஸ்போர்ட் எடுத்துட்டு போனோம், தனியாக வீசா வாங்கணும், அங்கே போகணும். அந்த அண்ட் மோஸ்ட் ஆஃப் அந்த நாட் பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஐடியலாக இருக்காது. ஜமேக்காலாம் பால் வந்து மேலேருந்து இப்படி வாய்கிட்ட போவோம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஒரு மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட். அண்ட் விக்கெட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா டேம்பாக கொடுத்துருவாங்க காலவேல, அது கொஞ்சம் குண்டு குழியுமா கரெக்டாக டாஸ் போய் ஒரு மாதிரி யூனிட் தட் லக்கி டைட். அது இன்னைக்கு மாடர்ன் டே கிரிக்கெட்ல வந்து அவுட் ஃபீல்ட்ல இவ்வளவு தூரம் கிராஸ் இருக்கும் பிரச்சனை, ஜோ கடிகள் இவ்வளவு தூரம் கிராஸ் இருக்கும், பால் போவே போகாது, ஓங்கி அடிச்சா 110 வெயிட்ரா அப்படின்னு. மற்ற ஊர்ல ஈடன் கார்டன்ஸ்லாம் அப்படி அப்படின்னா 4 போயிடும், இன்ஃபேக்ட் 8 கூட போயிடும். ஸ்டாண்ட்ஸ்லாம் போயினே இருக்கும் அது பாட்டு, சால்ட் லேக் வரைக்கும் போயிடும் எடுத்துன்னு வரணும் பால் ஈடன் கார்டன்ஸ்ல. வெஸ்ட் இண்டீஸ்ல நல்லா ஓங்கி அடிச்சா 110 வெயிட்ரான்னு அடிப்போம், அது கவர்ஸ்ல பால போய் இப்படி எடுத்து இப்படி அள்ளி போடுவோம், ஒரு ரன் ஓடணும் அதுக்கு. வெரி ஒரு மாதிரி டிஃபிகல்ட், ஒரு மாதிரி டிஃபரெண்ட் அண்ட் டிஃபிகல்ட் வென்யூ டு டோர். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி அங்கே போய் டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கலாம். இன்னொன்னு, நான் நீங்களே அதுக்கு நானும் அங்கே போயிருக்கேன், நீங்க நிறைய என்னோட நிறைய போயிருப்பீங்க, இந்த லேஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன ஒரு மெட்டடார் மாதிரி கொடுப்பாங்க கிரவுண்டுக்கு போறதுக்கு, உங்களுக்கு டீம் பஸ் இருக்காது அதுல. எப்படின்னா முதல் எங்க ஸ்குவாட் சைஸ்க்குலாம் 4 மெட்டடார் வேணும் சார். ஸோ அது என்ன, இப்போ யார் போய் முதல்ல துண்டு போறோம்னா அவனை முதல்ல உட்காந்துருவான், அப்போ அதெல்லாம் வேறு இருக்கு. இப்போ நான் என்னோட பேக் எல்லாம் எடுத்துன்னு உள்ளே போக முடியாது, ஏன்னா முன்னாடியே கிட் பேக்லாம் போயிடும், என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துன்னு உள்ளே போக முடியாது. தமால் டிமில் இடிச்சுன்னு கஷ்டப்பட்டு நீ இங்கே உட்காரு அங்கே உட்காரலாம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய அதே மாதிரி ரூம்லாம் கொடுப்பாங்க இந்த சென்ட் கிட்ஸ்லாம். சென்ட் கிட்ஸ்ல வந்து ரிசப்ஷன்லேருந்து என் ரூமுக்கு எடுத்துகிட்டு 3.25 kilometers என்னமோ. ஸோ அப்போல்லாம் நான் வந்து இந்த ட்ரெட்மில் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன், ஏன்னா 3.25 3.25 7.5 kilometers இதுக்கு மேலே என்னையே வேணும் உங்களுக்கு.
ஒரு பக்கம் பார்ட்டியாளா இருக்கும் அதெல்லாம் தாண்டி உங்க ரூம் போனோம். நீங்க சொல்ற ஞாபகம் இருக்கு எங்களுக்கு வந்து சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ்ல வந்து சம ஹோட்டல் அது ஆக்சுவலி பீச் ரிசார்ட் மாதிரி இருக்கும். பட் ஆனா அங்க வந்து அனில் பாய் அப்ப கோச்சு ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு போது என்ன பண்றாரு அவர் பாட்டு அன்னைக்கு முந்தின நாள் வந்து பிராக்டிஸ் சொல்லிட்டாரு டுமாரோ 9:30 லீவ் ஃபார் பிராக்டிஸ் அப்படின்ட்டாரு. இந்தியா எல்லாம் வந்து 9:30 லீவ்னா ரூம்ல இருந்து வந்து என்ன சொல்லுவோம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சில நாள் வந்து அப்படியே கிரவுண்ட்லயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9:30 லீவ் அப்படின்னா 9:25 ரூம்ல இருந்து கிளம்புவோம். நான் அது 9:25 கொஞ்சம் அப்படி தள்ளி போய் 9:26 கிளம்புனேன் லாபிக்கு போகும்போது டைம் 9:40 போயிட்டே இருக்கு. அது யோசனையே இல்லை ஒன்னே தெரிஞ்சுக்கோங்க அங்க ஒரு சில இடத்துல அந்த ஜமேக்கா ஆன்டிகுவா இதெல்லாம் வந்துட்டு ரிசப்ஷன்ல இருந்து ஒரு ரூமுக்கு ஜிபிஎஸ் போட்டுனா தான் போக முடியும் நிறைய தடவை நீங்க தொலைறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க இப்ப பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் நம்பர் 3 ஆல்மா அதே அரை மணி நேரம் ஆடு கண்டுபிடிக்கிறது கண்டே பிடிக்கல போறவங்கள வரல கெஞ்சுவீங்க பியூட்டிஃபுல்லா ரிப்ளை பண்ணாங்க சொல்றதும் புரியாது மாம் செக் ரைட் அண்ட் கெட் ரைட் நான் பேசுறதும் புரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜெட் லேக் மாதிரி அடாப்டேஷன் லேக் அவங்க ஆக்சென்ட் வந்து ஒரு மாதிரி திக்கா இருக்கும் சோ அது புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதுக்கு மேல இன்னொரு பியூட்டி என்னன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல நீங்க வந்து அந்த போற பாதையெல்லாம் கூட இல்ல வழி கேட்டு போயிடலாம்லாம் நம்பி போக முடியாது போற வழியில யாருமே இருக்க மாட்டாங்க யாருமே இல்லாத டீ கடையில யாருக்கிட்ட டீ ஆத்துறாங்கிற மாதிரி யார் பயமா இருக்கும் சில சமயம் சேர்ந்து எல்லாம் நடந்து போறேன்னா மாதிரி டிஃபரெண்ட் அதாவது டிஃபிகல்ட் கண்ட்ரி நிறைய பேர் வந்து கிரிக்கெட்டு கண்டிஷன்ஸ் பிளேயர்ஸ் அதெல்லாம் பேசுவாங்க பட் லாட் ஆஃப் அதர் ஃபேசட்ஸ் கம் அரவுண்ட் வித் இட் இப்ப கூட நிறைய பேர் பாத்திருக்கேன் பபுள்லாம் என்ன எல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ல தான் இருக்காங்க அப்படி இல்லைங்க ஸ்டார் ஹோட்டல்ல அப்படிலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ரூம்ல அடைக்கிறது எனிவே நம்ம நிறைய இது மாதிரி ஃபன் பத்தி பேசிடுறோம். பட் ஃபியூ கிரிக்கெட்டர்ஸ் எமர்ஜ்டு பிரசனா வெஸ்ட் இண்டீஸ் சைட்லயும் சரி சவுத் ஆப்பிரிக்கா சைட்லயும் சரி அந்த கைல் மயர்ஸ் அவரை பத்தி நிறைய எக்ஸைட்டட் அந்த பங்களாதேஷ்ல ஆனதுக்கு அப்புறம் பார்த்தேன் பேட்டிங்ல ரொம்ப அடிக்கலன்னா போலிங் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்தார் இன்ஸ்விங் போட்டாரு வந்து அதுக்கப்புறம் நம்மள ஜேடன் சீல்ஸ் அந்த ஃபாஸ்ட் போலர் வெஸ்ட் இண்டியன் ஃபாஸ்ட் போலர் லுக் வெரி வெரி இம்ப்ரெசிவ் நான் பார்த்த குவிக்கா போட்டாரு பெரிய அவுட் ஸ்விங்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கீகன் பீட்டர்சன் அவரை வந்து சவுத் ஆப்பிரிக்கால ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க அப்புறம் கைல் வெரினி அவர் டெபு பண்ணாரு வெரி எக்ஸைட்டிங் பியன் முல்டர் கமிங் த்ரூ அவர் ஆட்டர் டெஸ்ட் மேட்ச் பட் ஸ்டில் இவங்களை பத்தி அவங்களோட தாட்ஸ் இந்த எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இருக்கும் நான் 1.5 வருஷம் முன்னாடி ட்ரீட் பண்ண அடுத்த ஏபிடிவிலேஸ் வந்து கைல் வெரினி தான் ஒன்லி திங் வந்து பேக் பண்ணோம் ரிவர்ஸ்ல படிப்பாரு லேப் அடிப்பாரு இத்தனோண்டுதான் இருப்பாரு பெரிய சிக்ஸ் அடிப்பாரு மிட் விக்கெட் மேல இப்படிதாங்க இப்படிதாங்க நீங்க ஏடன் மார்க்கரமே சொன்னீங்க ஏடன் மார்க்கரம் இப்ப கூட நான் தானே சொல்லுவேன் இல்ல ஏன்னா இப்ப ஏடன் மார்க்கரம் அடுத்த ஏபிடி வில்லியர்ஸா இருந்தா கைல் வெரினி அடுத்த ஏடன் மார்க்கரமா இல்ல அவரும் ஏபிடி வில்லியர்ஸா ரெண்டாவது ஏபிடி வில்லியர்ஸா ஏபிடி வில்லியர்ஸோட பையன் பேரு ஏபிடி வில்லியர்ஸ் அது தெரியுமா உங்களுக்கு போது ஏன் வந்து ரெண்டு பேருமே ஏபிடி வில்லியர்ஸ் ஆக முடியாது என்ன மடக்கணும்னு பாக்காதீங்க ப்ரிப்பேர்டா வருவேன் ஒரு ஷோக்கு வரணும்னா ஏபிடி வில்லியர்ஸ் இல்ல நிஜமாவே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அவங்க ரெண்டு பேருமே ஏபிடி வில்லியர்ஸா வரணும் ஆனா முதல் ஏபிடி வில்லியர்ஸ் யாருன்னு சொல்லுங்க ஏன்னா ஆர் வந்தா யாரு வந்தாலும் ஏபிடி வில்லியர்ஸ் நெக்ஸ்ட் அவரு தான் அப்படி ஏபிடி வில்லியர்ஸ் ஆறது அவ்வளவு ஈஸியா அதான் இப்போ ஒன்னே ஒன்று பார்க்கணும்னா இப்போ நான் வந்து ஒரு டீம் இன்சார்ஜ் அப்படின்னா ஒரு பிளேயர் டேலண்ட்டை பார்த்துட்டேன்னா அவங்க வந்து 90 வயசு வரைக்கும் சான்ஸ் கொடுப்பேன் நான் டேலண்ட்டை பார்த்துட்டு நீ சக்ஸஸ் ஆயே ஆகணும்னு கடவுளே கொடுக்க மாட்டார் 90 வரைக்கும் சான்ஸ் இப்போ இப்போ நீங்கள் மார்க்கரம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சீரீஸ் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆனார் இப்போ வந்து இஸ் டூயிங் எ நம்பர் 4 ஜாப் ஓப்பனிங் போலிங்லாம் போட்டு 20 ரன் கொடுத்து ஒரு கான்ஃபிடென்ஸ்லாம் போகுது சரி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஒரு ரோல் இப்படி இருக்குங்கும் போது பட்டு பட்டுன்னு உங்களுக்கு வந்து ஸ்மால் போர்ஷன் ஆஃப் அ டைமில் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தால் அடாப்ட் பண்ணுறது எல்லாராலையும் அடாப்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது இந்த கையில் வரையினை பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்ஸ்லையும் யூ ஷுட் வாக்கிங் ஆஸ்திரேலியாவோட நாங்கள் 3-0 ஜெயிச்ச போது 2019ல் இட் பிளேட் அ பிவோட்டல் ரோல் இன் இட் அதுக்கப்புறம் அவருக்கு சான்ஸே கொடுக்கல ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த டேலண்ட் வெளியே வரதுக்கான கஷ்டம் இப்போ ரிஷப் பண்ணிட்டு நீங்கள் பேக் பண்ணிட்டே இருங்களேன் 2 வருஷத்தில் ரிஷப் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னு நீங்கள் பாருங்க கில்க்ரிஸ்ட் அடிச்ச ரெக்கார்ட்ஸ்லாம் தூக்கி சாப்பிட்ருவார் ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனிவே இல்லை பிரசன்னா ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் சொல்கிற ஏடன் மாக்ரம் சம பிளேயர் கைல் வெரினி நானும் சில கேம்ஸ்லாம் பார்த்துருக்கேன் ஆப்வியஸ்லி குட் பிளேயர்ஸ் ஸோ வெரி வெரி எக்ஸைட்டிங் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் டீம் ஹோப்ஃபுல்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு பிளேயிங் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த நியர் ஃபியூச்சர் அண்ட் பிரசன்னா இன்னொரு விஷயம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வெளிலேருந்து பார்த்தீங்க ஆப்வியஸ்லி எனக்கு கொஞ்சம் நல்லா டிசப்பாயிண்டிங்காக இருந்தது மேட்ச் முடிஞ்சோடனே டிட்னோ ஹவு டு ஹவு குவைட் டு ரியாக்ட் உங்களுக்கு பார்க்கறது எப்படி இருந்தது நிஜமாவே மேட்ச் நல்லா இருந்ததா இல்லை வி லுக் அவுட் பிளேடா எப்படி இருந்தது உங்களுக்கு பார்க்கறது இப்போ நான் என்னோட ஷோஸில் உங்களை தவிர பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஐ கேவ் இந்தியா அன் எட்ஜ் 55-45 நிறைய பேர் என்ன சொன்னாங்க நியூசிலாண்டு வந்து 2 டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க அப்படின்ட்டு ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க சவுத் ஆம்டம்ல கண்டிஷன்ஸ் வேற அவங்க ஆடின பெர்மிங்ஹாம்லேயும் லார்ட்ஸ்லேயும் கண்டிஷன்ஸ் வேற இப்போ நீங்கள் 3வது நாள் முன்னாடி போயிட்டு ஒரு நீங்கள் எந்த இதுவும் ப்ராக்டிஸ் செஷன் எதுவும் பண்ணலன்னா ஓகே இப்போ மேட்ச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் கோயிங் டு ஆஸ்க் யூ ஒன்லி ஒன் க்வெஸ்டின் ஃபர்ஸ்ட் டே 136 for 3 அந்த மாதிரி பால் அலைஞ்சு நான் பார்த்ததே இல்லை
அட்வான்டேஜ் இந்தியா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறது முன்னாடியே நான் ஆக்சுவலி நான் என்ன ஃபீல் பண்ணனா கொஞ்சம் மேல கீழே போயிட்டு இருந்தாங்க அப்ப விராட் அஜிங்கியா ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் அன்னைக்கு பிளே கண்டினியூ ஆயிருந்தா ஒரு 190-200 கிட்ட போயிருப்போம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இந்த ஸ்மால் பேசேஜஸ் ஆஃப் பிளே இன்ஃபேக்ட் பாயிண்ட் பாயிண்டா சொல்லணும் ஸ்மால் பேசேஜஸ் பிளே உள்ள இருந்து உட்காந்து பார்க்கும் இது நல்லா போகணும் அப்படின்னு தோணும் அது ஒரு மாதிரி அப்படியே பிரேக் ஆச்சு டிட் குவைட் கோ அவர் வே அவ்வளவுதான் பட் கேம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணீங்களா நோ டீம் ஹஸ் அவுட் பிளேட் த அதர் New Zealand won, hats off to them, they deserve to win. ஏன்னா அவங்களும் வந்து உங்களை மாதிரி குவாலிஃபை இருக்காங்க ஒன்னே ஒன்று எனக்கு என்னன்னா அது த சேம் திங் அகெயின் இந்த ஃபீல்ட் பிளேசிங்ஸ் ஒரு லெவலுக்கு மேலே ஒரு சில பிளேயர்ஸுக்குல எப்போ ஸ்லைட்டாக அந்த டிஃபென்சிவ் போகணும் அது டிஃபென்சிவ்ன்றது வந்துட்டு யூஆர் நாட் யூனோ ஷைங் அவே ஃப்ரம் த சேலஞ்சு ஒரு சில பிளேயர் செட்டில் ஆனோடனே அவனை எப்படி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணணும் டிஃபென்சிவ் போகணும் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் 139 நீங்கள் டிஃபெண்ட் பண்ணும்போது 70 runs, 66 lanes, 74 boundary போன உடனேதான் 74 2 அப்பதான் வந்து விராட் டீப் பாயிண்ட்டே போட்டார் நீங்க ஐம் ஷூர் தட் யூ மேட் ஹவ் நோட்டீஸ்ட் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன் பார்ட் ஆஃப் த டீம் மீ பீங் எ ஸ்பெக்டேட்டர் அதே மாதிரி அவ்வளவுலாம் பா எனக்கு ஆக்சுவலி அவ்வளவு நான் கவனிக்கவே இல்லை ஏன்னா நான் இப்ப போலிங் போட்டுட்டு இருந்தேன் சோ அந்த கவனிக்கிற டைம்ல வந்து ஆப்வியஸ்லி இவ்வளவு உத்து கவனிக்கல சோ இனிமே நான் அவர் உங்களுக்கு கால்
நாளை இன்று என்ன மேட்சஸ் எல்லாம் பாக்குறீங்க? டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்புக்கு எப்படி எல்லா டீம்ஸும் ப்ரிப்பேர் பண்றாங்க? ஆஸ்திரேலியா கூட இங்கே போறாங்க, இப்ப வெஸ்ட் இண்டீஸ் போறாங்க. ஏன்னா எல்லா டீமும் இங்கிலாந்துல இருக்காங்க போல இருக்கு. திடீர்னு பார்த்தா ஸ்ரீலங்கால வந்து அவர் குசால் மெண்டிஸ், குணதிலக்கா அவங்க எல்லாம் பபுள் பிரீச், அவங்க அமைச்சிட்டாங்க ஊருக்கு. இந்தியா இன்னொரு டீம் வந்து ஸ்ரீலங்காவோட ஆடுறாங்க. திடீர்னு பார்த்தா பாகிஸ்தானும் இங்கிலாந்துல தான் இருக்காங்க. எல்லாரும் ஒரே இடமா இருக்காங்க. லாட் ஆஃப் மேட்சஸ் கம்மிங் அப்பா பில்டிங் அப் டு டி ட்வெண்ட்டி. அதில் இதுக்கு இப்போ ஒரு நாலு மாதம் முன்னாடி ஒரு இது வந்தது, ஒன்றிணையமோம் வா அப்படின்னு. அது இங்கிலாண்டுக்காரன் இப்போ சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த பழமொழியை. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி யாரை பார்த்தாலும் இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் நூறுன்றான்னு ஒரு 24 நாளில் நூற்றி இருபது ஆக்குறான். ஏங்க கொஞ்சம் 120 நூறு ஆக்குறது வந்து நாளையில் பேசலாம். நீங்கள் இன்றைக்கு மட்டும் சொல்லுங்கள். பாகிஸ்தான் கூட வந்துருக்காங்க உங்களுக்கு. பாகிஸ்தான் வந்திருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்காவை பார்த்து எல்லாரும் வந்துட்டு ரொம்ப இதுவாக கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பாவம் அந்த டீம், தே ஹேட் மெனி கிரேட்ஸ். 2014 T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க, 1996 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இட்ஸ் கோயிங் ஆன். அவங்களோட கான்ட்ராக்ட் ஷார்ட் அவுட்டால் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் கண்ட்ரிஸ். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா தவிர மற்ற இதெல்லாம் நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜ் டொமஸ்டிக் சீசன் ஆனீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூமு, அதுக்கப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் நீங்கள் போக முடியும். ஒரு கார் கூட நீங்கள் வச்சுக்க முடியாது. நான் கண்ட்ரீஸ்லாம் நேம் பண்ண விரும்பல, உங்களுக்கே தெரியும் என்னோட கான்டாக்ட்ஸ், என்னோட ஒரு க்ளோஸாக இருப்பேன்னு. லைஃபே கிடையாது நீங்கள் வெறும் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடினா. வெளில போய் ஒரு குளோபல் லீகோ, ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்டோ, இல்லை இன்டர்நேஷனல் டீம் வந்தாலோடய ஒரு கார், ஒரு 800 மாறுது 800 கூட நீங்கள் வாங்க முடியாது. அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன பாருங்க, நாட் மெனி பீப்புள் ஆர் டேக்கிங் சம் கிரிக்கெட், நாட் மெனி பீப்புள் ஆர் ரியலி கான்ஃபிடென்ட் அபவுட் வாட்ஸ் இட் ஹேப்னிங். இப்போ ஸ்ரீலங்கா வந்து இங்கிலாந்துக்கு வந்தபோது அவங்களுக்கு கான்ட்ராக்டே அன்ஃபார்ச்சுனேட்டாக ஷார்ட் அவுட் ஆகல, பிகாஸ் தே ஆர் நாட் ஹாப்பி வித் த வே த கான்ட்ராக்ட்ஸ் ஹஸ் பீன் ஷார்ட் அவுட் அவுட், விச் இஸ் தர் இன்டர்னல் ப்ராப்ளம். ஸோ இவ்வளோலாம் பிரச்சனை வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியாது, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக வந்து எல்லாரும் ஹார்ஷாக இருக்காதீங்க. திஸ் இஸ் த டைம் ஃபார் பீப்புள் டு ஸ்டெப் அவுட் அண்ட் சப்போர்ட் த கிரிக்கெட் வாட் எவர் தே ஆர் ஆஃபரிங். த ஃபாட் வெல் இன் ரெண்டு ஓடியையும் பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச்ல 180 அடிச்சாங்க, அடிச்சுட்டு ஸ்ட்ரெச் தம் 80 for 4 இருந்தாங்க. ஈஸியாக கைக்கு நேரம் வர கேட்சை குஷால் பெரேரா விட்டார். அவரல் சோட பின் 80 for 5. மொயின் அலி, முகமது அலியா மாற சான்ஸ் இல்லாமல் ஒரே பால்ல போயிருப்பாரு. அவரை நாக் அவுட் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் பால்லயே. ஸோ எனி திங் கூட ஹேப்பன். திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் ஃபேன்ஸ் டு ரியாக்ட் டு ஹார்ஷ். அகெயின் வென் இந்தியா லாஸ்ட், லாட் மெனி பீப்புள் ஹவ் பீன் சேயிங் அங்கே போனால் ஆட முடியல அது இதுன்னு. இந்தியா இஸ் டாமினேட்டட் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் டு கெட் தேர். ஒன் பேட் மேட்ச், அதனால எந்த ஒரு பிளேயரையும் வந்து நீங்க இது பண்ண முடியாது. தேர் இஸ் அனதர் டபிள்யூடிசி ஃபைனல் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், இந்தியா இஸ் கோயிங் டு ப்ளே த ஃபைனல். தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் பீப்புள் ஷுட் போசஸ். அதான் என்னோட கைண்ட் தாட்ஸ். இல்ல, ஏன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டிபேட். நான் ஆக்சுவலி உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா கூட நிறைய தடவை வந்து இந்த ஃபைன் இப்போ என்ன என்ன சொல்றாங்கன்னா வந்து கடைசியில வந்து ஃபைனல போட்ட விட்டோம் அப்படிங்கிறாங்க. நீங்களும் யூ மஸ்ட் ஹவ் பீன் இன் குவைட் அ ஃபியூ ஃபைனல்ஸ் அண்ட் செமிஃபைனல்ஸ் அஸ் அ பார்ட் ஆஃப் த சவுத் ஆப்பிரிக்கன் டீம். ரொம்ப அதாவது என்ன சொல்றது, அந்த மாதிரி லாஸ்ட் ஹர்டில் கிராஸ் பண்ண முடியல எனக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஃபீல்ட் அ லிட்டில் டல். ஏன்னா ரீசெண்டாக ஒரு சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி வந்து தமிழ்நாடு காணும், கர்நாடகாவோட வி குடன் கிராஸ் த ஃபைனல் ஹர்டில். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு மும்பை இண்டியன்ஸ் குடன் கிராஸ் த ஃபைனல் ஹர்டில். இந்த மாதிரி இட்ஸ் அது ஹேப்பன்ஸ். ஐ மீன் யூ விச் சைட் ஆஃப் த காயின் யூ ஃபினிஷிங்கிறது இருக்கு. அது நடக்கும்போது எப்படி பிரச்சனை இருக்கும்? ஆஸ் அ சவுத் ஆப்பிரிக்கன் டீம் கூட உங்களுக்கும் அந்த ஜிங்ஸ் பின்னாடியே வந்தது. பட் ஆனால் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் தோத்தும் போது எல்லாருமே வந்து யூ காட் அ ஃபீல் ஃபார் ஏபி டிவில்லியர்ஸ், யூ காட் அ ஃபீல் ஃபார் ஃபாஃப், யூ காட் அ ஃபீல் ஃபார் த ப்ரோட்டியர்ஸ், அப்படி தான் பேசுறாங்களே ஒழிய இந்தியா தோத்தா வந்து அந்த ஹீரோ அண்ட் வில்லன் ஆட்டிடியூட்குள்ள போயிடுறாங்க. இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட், டிஃபரெண்ட் இல்லை. இப்போ நான் டீமில் வந்ததுலேருந்து நான் சொல்கிறேன், 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனல் போனோம்,
அப்போ எப்படின்னா அந்த 2013 இந்தியா நீங்க ஜெயிச்ச போது அந்த கெனிங்டன் ஓவர்ல டாஸ் ஜெயிச்சு எவன் போலிங் போறோன்னா பாதி மேட்ச் ஜெயிச்சிருவான். அந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல ஆடவே முடியாது, பயங்கரமா ஸ்விங் ஆகும். செமிஃபைனல்ல நாங்க டாஸ் தோத்துட்டோம், 180 ஆல் அவுட் சேஸ் போட்டாங்க. 2014ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடி கஷ்டப்பட்டு செமிஃபைனல் வந்தோம். சேஸ் மாஸ்டர் யாருன்றத காமிச்சாரு. 170 வாஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் போஸ்டட் ஃபார் அ டீம் சேசிங் எவர் இன் ஹிஸ்டரி ஆஃப் தட் அட் தட் பர்டிகுலர் டைம். விராட் கோலி யாருன்றத காட்டினாரு. ஸோ ஒரு ஒரு சில சமய ஸ்போர்ட்ஸ் மேன. அதே மாதிரி 2015 வேர்ல்ட் கப் மழை வரலன்னு வச்சுக்கோங்களேன், மாறு கால் மாறுக்கே வாங்கியிருப்பார் ஏபி டிவில்லியர்ஸ், 420 கொண்டு போயிருப்பாரு ஆக்லாண்ட்ல. 7 ஓவர் ஆட முடியாம போயிடுச்சு. பாகிஸ்தான் இல்ல, நியூசிலாண்டோட செமி ஃபைனல் சாரி அங்க இது 2015 வேர்ல்ட் கப். ஓகே, நியூசிலாண்டோட கிராண்ட் எலைட் அடிச்சாரு அந்த கேம். அந்த மேட்ச் மழை வரலன்னு வெச்சுங்கங்க மார்க்கால் மார்க்கே வாங்கிருப்பாரு. சோ see now I'm not taking any excuses. நான் என்ன சொல்லுனே, வெல் பிளேட் நியூசிலாந்து. அப்படிங்கும் போது நீங்க ஓ இவங்க கடைசியில வந்தாங்க, இவங்களால ஜெயிக்க முடியாது, வேலைக்கே ஆகாது, பிரஷர்ல தோத்துருவாங்க, எந்த அளவுக்கு எல்லாம் சார்ஜ்ட் அப்பா எப்படி ஹார்ட் பிரேக்கிங். அது வந்து ஒரு இழவு வீடு மாதிரி இருந்தது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம். I can be very honest with you. ஒருத்தர் அழல அப்படின்னு ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் மேன் அவன் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு சில எமோஷனல் மொமெண்ட்ஸ் வரும்போது சந்தோஷமும் சரி வருத்தமும் சரி கண்ணுல தண்ணி வந்துடும். அதனால வந்து ஒரு ட்ரூ ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லைன்னு தேசின்னு சொல்லாதீங்க. நான் ஸ்ட்ராங்கா அப்படி நின்னா அப்படியே எந்த எமோஷன்ஸும் காமிக்காம இருந்தாதான் நான் ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஃபைனலி எவ்ரி ஒன் இஸ் எ ஹியூமன் பீங். ஸோ நான் நிறைய பார்த்திருக்கேன். இன்னொன்னு இந்த சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபி நீங்க சொன்னீங்க கர்நாடகாவோட லாஸ்ட் பால், அதுல என்ன எனக்கு ரொம்ப வருத்தம்னா நீங்க பேடை கேட்டி போட்டு ஃபைனல் ஆடில கார்ஸ் பாஸ் பண்ண முடியன்ற வருத்தம் தான் எனக்கு. உள்ள ஹெல்மெட் அண்ட் பேட்டை மட்டும் எடுத்துட்டு ஹில் ரன் த 2 runs. அப்ப நான் யோசிச்சேன் பாரு எவ்வளவு ஷார்ப்பா அந்த டைம்ல திங்க் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் புட் இட் இன் மை லிஸ்ட். இந்த மாதிரி வந்ததுன்னா கேன் யூஸ் இட். ஒரு யார்டியா பேடோட வேட இல்லாம ஒரு யார்டு எக்ஸ்ட்ரா ஓடிட்டோம்னா அது ஒரு அட்வான்டேஜ் இல்ல. சோ எனக்கு என்னன்னா இன்ஃபேக்ட் முருகன் பேட்ல பேட் பட்டுனா பால் 2 மேட்ச் டை ஆயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. பட் அவர்கிட்ட சொன்ன வேற அதே இறங்காதரா நின்றுல ஆடுறா வேகமா போடுறா லைட் வேற கொஞ்சம் கம்மியா இருக்கு சரியா தெரிய மாட்டேன். எனிவே தட்ஸ் கோயிங் பேக் இன் டைம். சரி இது இன்று பிரச்சனா, நாளை வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு? நாளை எங்க T20 வேர்ல்ட் கப் யூஏல இருக்கு, ஐபிஎல் யூஏல இருக்கு, நிறைய டீம்ஸ் வந்து ஐபிஎலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப வரத்துக்கு ஃபோர்ஸ்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஆஃப் த T20 வேர்ல்ட் கப் அண்ட் தி ஐபிஎல். ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது சாணக்கிய தந்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்தியா இங்கிலாந்து சீரிஸ் 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் கிக்கிங் ஆஃப் த நெக்ஸ்ட் அடுத்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் கிக் ஆஃப் பண்ணுது. வேர்ல்ட் அடுத்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எப்படி இருக்க போகுது, வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐபிஎல் T20 வேர்ல்ட் கப் எல்லாம்? வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஈஸியஸ்ட் ரூட் இருக்கிற ஒரே டீம் பாகிஸ்தான் தான். அவங்க கரெக்டாக ஆடினாங்கன்னா இப்போ எல்லாரும் எப்படா இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது நடந்துடும். இப்போ நான் சொல்றது வந்து இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அவங்களுக்கு மாதிரி ஒரு யூடியூப்ல இருக்கும் எல்லாரும் பார்த்துப்பாங்க, அப்போ கூட வந்துக்கலாம். அதுல கீழே வேற என்ன பண்ணுவாங்க, ஹூ ஆல் கேம் ஹியர் ஆஃப்டர் பாகிஸ்தான் குவாலிஃபைட் ஃபார் பிரசன்னா சார், அதுவும் போடுவாங்க. ஏன்னா வந்து மோஸ்ட் ஈஸியஸ்ட் ரூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். லுக் இட் இஸ் வெரி சிம்பிள். இப்ப நான் ஒரு சஜஷன் போட்டிருந்தேன், எல்லா டீமும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ் ஹோம் அண்ணவே மினிமம் 2 or 3 டெஸ்ட் மேட்சஸ் ஆடணும். ஹோம்க்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், அவேக்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், அப்படி வச்சு 4 year சைக்கிள் வரணும். அப்படி பண்ண முடியலன்னா இது என்ன WTCன்றது டு மேக் இட் எக்ஸைட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அதை இட்ஸ் அ சேம் பைலேட்ரல் சீரிஸ், இந்த 2 வருஷம் சைக்கிள்ல பேஸ்ட் ஆன் த பாயிண்ட்ஸ் வின் top 2 teams play for finals. covid times la difficult ah irukum nenaikiren prasanna to do that home and away. maybe after that maybe yosipaanga nenaikiren. romba nariya challenges irukku covid times la prasanna. it's not that easy. ipo udaharanathuke solran illaya bio bubble, bubble illa, bubble breach, indha mari it's going to get to the players. it's not that easy. ena oru match ning aadradhukku world test championship match aadradhukku oru indian team 28 days quarantine panum. 28 days quarantine panni oru test match aadanum. it's not going to be easy. romba kashtam actually it is. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், பிளேயர்ஸ் பேரை சொல்ல விரும்பல. அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்னா எனக்கு பயங்கர க்ளோஸ். அதுல ஒரு ஒரு எல்லாருக்கும் பயமுறுத்துற ஒரு பிளேயர் வந்து ஒரு 1.5 வருஷமா ரொம்ப குவைட்டா பெருசா ரன் அடிக்கல, ஒன்றும் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அவர்கிட்ட கூட நாங்கள் பேசின போது அவர் என்ன சொன்னாரு, எனக்கு நான் வந்து மென்டலி டிப்ரஸ் ஆயிட்டேன் வெளியே போகாம. ஏன்னா வந்து எனக்கு என்னால் வந்து அந்த லைஃப்பை இது பண்ணவே முடியல. நான் உள்ளே போனாலும் என்னோட ஒரிஜினாலிட்டி என்னால் கொண்டே வர முடியல. நான் ரூல்ஸ் ராமானுஜமாகவே ரூம்லேயும் இருக்கேன், அங்கேயும் இருக்கேன், அந்த அந்நியம் வெளியே வரமாட்டேன்றான் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் வெளில உட்காந்து எனக்கு பேட்டில் பட மாட்டேங்குது, அடிக்க மாட்டேன்றான், ஷார்ட் அவுட் பண்ணிடலான்றாங்க. யூ ஹவ் டு ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட்
த கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் வாட் தேவங்களாம் பயங்கர ஜாலியான ஆளுங்க. நீ அவங்கள போய் ஜூல இருக்கிற அனிமல் மாதிரி பிடிச்சி கதவை தாப்ப போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சும்மா ப்ராக்டிஸ் ரூம்னா என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு அது கரெக்ட். நான் பார்த்தது ரெண்டு தான் வாழ்க்கையில எவ்வளவு நாள் அவங்களால நீங்க ரெண்டு தான் ரூம் லேப்டாப் அப்புறம் டிவி மூணாவது இவ்வளவுதான். அதனால எனக்கு அது அது வந்து என்ன சொல்ல பாலக்கோடா இருந்தாலும் சரி இல்ல வந்து பாலஸ்டீன் இருந்தாலும் சரி எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான் இருக்கிற ரூம் லேப்டாப். பாலக்கோடு எங்க இருக்கு என்னங்க எப்படி சொல்லிட்டீங்கன்னா வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் இங்க அந்த கிருஷ்ணகிரி பக்கத்துல பாலக்கோடு இருக்குங்க. என்ன பாலக்காடாயா பாலக்கோடு பாலக்காடு வேற கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இல்ல நீ பாலக்காடுதான் பாலக்கோடுன்னு சொல்லிட்டு பாலக்காடு வேற பாலக்கோடு. சோ ரூட்ஸ் என்னைக்குமே மறக்கக்கூடாது. சோ நீங்க அடுத்தது கேட்டீங்க இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ். இப்ப முதல்ல என்ன சொன்னார் மைக்கேல் வான் வந்து இங்கிலாந்து தான் ஜெயிக்கும் அப்படின்னு ட்வீட் போட்டார். இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு ஏழு நாள் முன்னாடி வந்துட்டு இங்கிலாந்து கம்பீட்டே பண்ணாதுன்றாரு. அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றது ஏன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை பொறுத்தா நான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷனே சொல்லுவேன். அவர் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காரு. சரி ஆகஸ்ட் நாள் தான் டெஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நான் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி ஒரு போலரை வந்துட்டு ஓ சரியா போட மாட்டேன்றாங்கன்னு சொல்றேன் கேளுங்க. பிஃபோர் திஸ் டெஸ்ட் மேட்ச் அந்த சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியால பும்ரா இஷாந்த் சர்மா ஷமி புட்டு கெதரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 52 பாலுக்கு ஒருத்தர் விக்கெட் எடுக்கிறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு த ட்ரையோ ஆஃப் கைல் ஜெமிசன் சவுத்தி அண்ட் போல்ட். எந்த விதத்திலேயே இந்தியா வந்து குறைஞ்சதே கிடையாது. ஸோ இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஹாவ் ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் இஸ் வேர்ல்ட் கிளாஸ். இன்னொன்று சொல்றேன் கேளுங்க எங்களோட தான் டெபியூ பண்ணாரு நீங்க இருந்தீங்க 2018 கேப்டவுன்ல. நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி அவரை வந்து அப்செட் பண்றதுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன் டெபியூ டெஸ்ட் மேட்ச் ஆடுறாரு மென்டல் ஆஸ்பெக்ட்ல அவர் அடிக்கலாம். அன்பிளேயபிள் புவனேஸ்வர் குமார் நோன்னார் எடுத்தோன்னே இல்லைன்னு சொல்ல, பட் ஜஸ்பிரீத் பும்ரா அந்த சீரீஸ்ல எப்படி போட்டாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். அவர் வந்து வேர்ல்ட் கிளாஸ். ஸோ இந்த இது வந்து எல்லாருக்குமே ஆலாம். ஜடேஜா ஹஸ் காட் அ குவைட் டெஸ்ட் மேட்ச். அதனால நீங்க ரோஹித் சர்மா ரிலேட்டிவ்லி ஆட் அ குவைட் டெஸ்ட் மேட்ச். அதனால யூ கேனாட் ஹேவ் அன் விராட் கோலி இஸ் டியூ ஃபார் சொல்ல முடியாது அஞ்சு டெஸ்ட்ல 400 எக்குனால எக்குவார் யூ நெவர் நோ தட். அதனால பிளீஸ் டோன்ட் ரைட் ஆஃப் பிளேயர்ஸ் டோன்ட் கிரிட்டிசைஸ் பிளேயர்ஸ் ஒன்லி சே பாசிட்டிவ் திங்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப்பில் நான் இப்பயும் சொல்றேன் இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஆடினாங்கன்னா ஒன் டைமென்ஷனலா போலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணாம எல்லா பாலையும் அடிச்சா அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அதை நான் வேர்ல்டு கப்பு செமிஃபைனல்ஸுக்கு இந்த ஒன் டைமென்ஷனல் அப்ரோச்சில் அவங்க போனாங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆகிறது கஷ்டம். ஏன்னா ஐபிஎல் அரட்டி விக்கெட் ஸ்லோ ஆகிடும். அதில் பாகிஸ்தான் ஒரு கடவுத் கஜம் இருக்கான். அந்த அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு என்ன ஆகும் அந்த 160 அடித்தா வின்னிங் ஸ்கோர் மாதிரி வந்துடும். பாகிஸ்தானோட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 200 அடிக்கிறதுக்கு தான் ப்ராப்ளமே ஒழி இந்த 160 அவனுக்கு போலிங் ஃபாஸ்ட் போலிங் யூனிட்டும் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் அந்த உஸ்மான் காதிரும் நல்லா போடுறாரு. ஷாதாப்பானும் ஸ்லோலி கெட்டிங் இன் டு ஃபார்ம். தே காட் அசான் அலி, தே காட் ஷஹீன் அஃப்ரிதி. நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒர்க் ஆர்ஸ் டீம். என்ன வேணாலும் ஆகும். ஆஸ்திரேலியா எப்படி எடுத்துனாலும் தெரியாது. ரெண்டு டீம் வந்து துண்டு போட்டாச்சு ஆல்ரெடி. ஒன்று இங்கிலாந்து இன்னொன்று இந்தியா செமிஃபைனல்ஸில். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் இந்த அப்ரோச்சை எடுத்துன்னு போனாங்கன்னா தேர் கோயிங் டு டிசப்பாயிண்ட் தேர் ஃபேன்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா நீங்க இல்லாம கஷ்டப்பட போறான்னு சொல்றீங்க. அதுதான் இன்னியோட ஷோ முடிச்சிருக்கீங்க. அடுத்து டி20 வேர்ல்ட் கப்புக்கு என்ன பில்ட் அப்னு பிரசன்னா வச்சு பார்ப்போம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி புனே சூப்பர் ஜெயின்ஸ் வருதா அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறதையும் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இன்னியோட ஷோ ஆஃப் நேற்று நான் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணா பிரசன்னா பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அடுத்து பீப்பிள் என்ன கேட்கறாங்க, மக்கள் என்ன கேட்கறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷோ பண்ணுவோம். என்ன வேணுமோ சொல்லுங்க, கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஷோ. அதே மாதிரி வேற எதையா பத்தி நாங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் இன் டுடேஸ் எபிசோட் ஆஃப் நேற்று.